Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து XL சைஸ் உள்ளவங்களுக்கு V collar neck வச்சு ஒரு umbrella கொத்தி தைக்க போறோம். இதுக்கு நான் வந்து 3 மீட்டர் cloth எடுத்துக்கறேன். இப்போ நான் இந்த cloth-ஐ நாலா மடிச்சு போட்டுக்கறேன். மடிப்பு பக்கத்துல இருந்து மேல இந்த மாதிரி 7 இன்ச் அளவுல mark பண்ணியிருக்கேன். இதுல கழுத்தோட அளவு வந்துட்டு 3.5 இன்ச் வருது. இதுக்கு அப்புறம் arm hole வந்து 7 இன்ச் எடுத்துக்கறேன். 7 இன்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் கேப்ல arm hole-ஓட கர்வ் வரையஞ்சுக்கோங்க. இது வந்து பேக் சைடுக்குள்ள arm hole. இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு டாட் வச்சிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கான arm hole கர்வ் வரையஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வரையஞ்சாச்சு. நான் வந்து கழுத்து இப்போ வரைய போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்புறமா பாடி சுட்டலவு சொல்றேன். பாடி சுட்டல வந்துட்டு 12 இன்ச் எடுத்துக்கிறேன். தையல் எல்லாமே சேர்த்து நான் 12 இன்ச் எடுத்துக்கிறேன். டோட்டல் லெங்த் வந்து 15 இன்ச் தேவை. நான் அதுக்கானதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா இடுப்பு சுட்டல வந்து நான் தையல் எல்லாமே சேர்த்து 10 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த இடத்துல கீழே இருந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் டாட் வச்சுட்டு லைட்டாக இதை கொஞ்சம் வளைச்சி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு arm hole-க்கு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக் வீடியோ வந்துட்டு நான் செப்பரேட்டாக போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு arm hole கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற பீஸை எடுத்து ஒரு பீஸை தனியாக எடுத்துட்டு இனி ஃப்ரண்ட் சைடு arm hole-ஐ கட் பண்ணிக்கணும். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவ் வந்துட்டு 13 இன்ச் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 15 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நான் வந்து 10 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா ஸ்லீவை நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் வரைய தெரியல, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டாட் டாட் வச்சு வரைகிறது கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கீழ்ப்பக்கம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மேலே உள்ளதுக்கு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது போக பேலன்ஸ் இருக்கிற துணியை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக மடித்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த முக்கோணம் ஷேப்பில் மடிச்சுக்கலாம். முக்கோணம் ஷேப்பில் இப்போ மடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் சைடு இல்லைனா பேக் சைடு ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அது எந்த இடத்துல மேட்ச் ஆகுது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம லெங்க் எடுத்துக்கலாம். லெங்க்த் வந்துட்டு நான் இந்த இடத்துல இருந்து 35 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து 30 இன்ச் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்த இந்த 35 இன்ச்சையும் 30 இன்ச்சையும் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன்.
பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல இந்த சைடில் வந்து நம்ம ஒரு கட் கொடுக்கணும், ஏன்னா ரெண்டு பீஸும் சேர்ந்து இருக்கும், தனித்தனி பீஸாக வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இனி நம்ம ஜாயின் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீனக்கு வந்து தைச்சாச்சு. இதை தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பாட்டம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போது பாட்டம் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சைட் ஜாயினிங், ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வர ஸ்டிச் போட்டுட்டோன்னா நம்மளோட சைட் ஜாயினிங்கும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் அதே போல் தைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா கீழே அடியில் கொஞ்சம் மடித்து தைக்கணும் இல்லையா, அதை ரெண்டு தடவை மடித்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக நம்மளோட சுடிதார் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இவ்வளோதாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.